மேம்பாலத்தின் தடுப்புச் சுவற்றில் மோதி தூக்கி வீசப்பட்ட நபர் உயிரிழப்பு. பதை பதைக்கும் சிசிடிவி காட்சிகள். கோவை நஞ்சுண்டாபுரம் மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மேம்பாலத்தின் தடுப்புச் சுவரில் மோதியதில் பின்புறம் அமர்ந்திருந்த நபர் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. நஞ்சுண்டாபுரம் பாலத்தில் நேற்று சபரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் மற்றும் ஒலம்பஸ் பகுதியைச் சேர்ந்த வினோத் இருவரும் யமகா எபிசர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். இவர்கள் நஞ்சுண்டாபுரம் பாலத்தில் வேகமாக சென்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் தடுப்புச் சுவற்றின் மீது பைக் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த சரவணகுமார் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போத்தனூர் போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தூக்கி வீசப்பட்ட பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.